வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காணொலிகளுக்கு, நீங்கள் அளித்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து சார்ந்த விடயங்களுக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நேற்று ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலிக்கு நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். சிலர் அர்ஜுனா அவர்கள் மீது விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். பலர் ஆதரவு களங்களை கொடுத்திருந்தார்கள். ஒரு நல்ல மனிதரப்பா அர்ஜுனா அவர்கள், அவரை ஏன் இவ்வளவு தூரம் காயப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் தான் பெரும்பாலானவர்கள் வைத்திருந்தார்கள். இன்றைய சூழலில் நீங்கள் வலையொலிகள், ஊடகங்கள், சமூக அந்த வலையொலிகளுக்குள் நாம் செல்கின்ற பொழுது அர்ஜுனாவை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன, அல்லது பேசுபடும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நேற்று மன்னார் நீதிமன்றத்திற்கு சென்ற அர்ஜுனா அவர்களுடைய நிலை என்னவானது என்கின்ற கேள்வி பலருடைய மனங்களிலும் எழும்பியிருக்கும். ஆனால் அதன் பின்பும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாகவே முகநூல் பகுதியிலே அவர் பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அர்ஜுனா அவர்களுக்கு எந்த பாதிப்பும் நீதிமன்றத்தின் சார்பில் ஏற்படவில்லை என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. நீதிமன்றம் என்ன அறிவித்திருக்கும் என்றால், நவம்பர் 27 நடைபெற இருக்கக்கூடிய விசாரணைக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது நீங்கள் ஆதாரங்களை கொடுப்பதாக சொன்னீர்கள். அந்த ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கான முயற்சிகள் உங்களால் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கலாம். அர்ஜுனா அவர்களும் தன் கையில் இருந்த சில ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அர்ஜுனா சிறைச்சாலைக்கு சென்றார் அல்லது அவர் எங்கிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் கேள்விகளாக இருக்கக்கூடிய சூழலில், தன்னுடைய முகநூல் பதிவுகளில் தொடர்ச்சியாக அர்ஜுனா அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்படவில்லை என்கின்ற விடயத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக அவருடைய அணியை சார்ந்தவர்களே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துகளுக்கான விளக்கங்களையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு அனுதாபாலையை உருவாக்குவதற்கு அர்ஜுனா முயற்சித்துத்தான். தான் வெளியிடுவது இது கடைசி காணொலியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் வெளியிட்ட காணொலியும், நீதிமன்றம் அழைத்தும் செல்லாததுக்கின் பின்னணியிலும் அதுதான் காரணமாக இருக்கும் என்று அர்ஜுனா அணியிலே சுயேட்சை குழுவிலே போட்டியிடக்கூடிய ஒருவர் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு அனுதாபாலையை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை தான் அர்ஜுனா அவர்கள் எடுத்தாரா என்கின்ற கேள்வி வருகின்றது. நாம் பல காலகட்டங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த அனுதாபாலை ஆட்சி மாற்றங்களை பல இடங்களில் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டில் இது பல நேரங்களில் நடந்திருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கடைசி தேர்தல், அந்த தேர்தலிலே அவர் போட்டியிடுகின்ற பொழுது அந்த சூழலில் காங்கிரஸ் பேரியக்கு பெரிய வெற்றியை பெறுமா என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்வியாக இருந்தது. அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் MGR இல்லாத ஒரு சூழல் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடி ஆட்சி பீடத்தில் ஏறுமா என்கின்ற கேள்விகளும் அப்பொழுது கேள்விகளாகவே இருந்தது. இந்த சூழலில் ராஜீவ்காந்தி அவர்கள் சிறிபெரும்புதூரில் வைத்து அவர் தாக்கப்படுகிறார். மரணம் அவரை அணைத்துக் கொள்கிறது. அந்த ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மரணம் பலருடைய உள்ளங்களிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம், ஒரு பெரிய தலைவன், அதுபோல தமிழ் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே எந்தவித பாதுகாப்புமின்றி தைரியமாக வந்து மக்களோடு மக்களாக பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திடீரென்று அவர் மரணத்தை தமிழ்நாட்டிலே சந்தித்திருக்கிறார் என்கின்ற பொழுது ஒரு பெரிய அனுதாபம் ஏற்பட்டது. அந்த அனுதாபம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களம் அமைத்து கொடுத்தது. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு முதலமைச்சர் என்கின்ற அங்கீகாரத்தை ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் ஏற்படுத்திய அனுதாபம்தான் பெற்றுக் கொடுத்தது. அதுபோல MGR அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம். எனவே அது தேர்தல் நடைபெறுகின்றது. அந்த தேர்தலிலே MGR உடைய கட்சியும் காங்கிரசும் கூட்டணி.
எனவே இவர்கள் இருவரும் பிரச்சாரத்தில் செல்வ பிரச்சாரத்தை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரச்சாரத்திலே ஜெயலலிதா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களாக சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்த சிவாஜி கணேசன் அவர்களும் ஒவ்வொரு கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்கிறார். இவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெற்றியை நெருங்கிவிடுமோ என்கின்ற ஐயப்பாடுகளும் எழும்பிக் கொண்டிருந்தன. இந்த சூழலில் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் பேசி எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பது போல இதுவரை எம்ஜிஆரை வெளியே காட்டாத ஒரு கோணத்தில் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோலத்தில் அவர் ஒரு கண்ணாடி அணிந்து கொண்டு தலையிலே அந்த தொப்பி வைக்காத நிலையில் அவருடைய மெலிந்து போன உடலை அவர் கையை நீட்டி இரட்டை இலை என்று காட்டுகின்ற வகையிலே அவரை ஒளிப்பதிவு செய்து அதை காணொலியாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழலில் இப்படிப்பட்ட எம்ஜிஆரை பார்த்த தமிழ் மக்கள் மிகவும் அனுதாபப்பட்டார்கள். அந்த அனுதாபத்தின் வெளிப்பாடு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தது. எனவே அனுதாபம் பல நேரங்களில் ஒரு பெரிய களமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே அர்ஜுனா அவர்களும் அதுபோன்ற ஒரு அனுதாப அலையை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தில் அவர் சென்று அங்கு தன்னுடைய வருகையை பதிவு செய்யாததும் அதனை மையப்படுத்தி தனக்கு எழும்ப இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தன்னை ஒரு சிக்கலில் மாட்டி வைக்கும் அப்படி மாட்டி வைக்கக்கூடிய சூழலில் மக்கள் அனுதாபத்தில் தனக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் அர்ஜுனா இதுபோன்ற நாடகங்களை நடத்துகிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகளை அவருடைய கட்சி அந்த அவருடைய அணியை சார்ந்தவர்களே எடுத்து வைத்தார்கள். இதற்கு அனுரா அவர்கள் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். இன்னொரு புறம் கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி எழும்பியிருந்த சர்ச்சைகள், அந்த சர்ச்சைக்குள் நாம் பெரிதாக சென்று அதை குறித்து பேசுவது என்பது நாகரிகமற்ற செயல். காரணம், நாம் எப்பொழுதுமே பெண் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அது யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாகவே இருக்கிறோம். எனவே கௌசல்யா அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை குறித்து நாம் எந்தவிதமான கருத்துக்களையும் எச்சூழலிலும் பதிவிடப் போவதில்லை. ஆனால் வைத்தியர் அவர்கள் கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி வைத்த ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு காணொலியில் அவர் குறிப்பிட்ட கருத்து தான். அது நேற்றுதான் அவர் அந்த காணொலியில் அவர் பேசியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் நாடாளுமன்றத்திற்கு போகிறேனா என்பது எனக்கு முக்கியமான ஒன்றல்ல. ஆனால் கௌசல்யா செல்ல வேண்டும், இன்னும் ஒரு சில பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் தன்னுடைய வெற்றியை விட பெண்களுடைய வெற்றி முதன்மையாக களமாக இருக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் பெண்கள் அதிகமாக சென்றார்கள் என்கின்ற ஒரு களத்தை இந்த வைத்தியர் அர்ஜுனா உருவாக்கினார் என்கின்ற பெயர் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் வைத்தியருடைய அந்த கருத்தை பார்க்க முடிகின்றது. ஆனால் தற்பொழுது வைத்தியருக்கு எழும்பியிருக்கக்கூடிய ஆதரவு, வைத்தியரை மையப்படுத்தி வடக்கு கிழக்கு பகுதியில் பேசுபடு பொருளாக மாறியிருக்கக்கூடிய செய்திகள், பல கட்சிகள் கையை பிசைந்து கொண்டு நிற்கின்றன. இந்த வைத்தியர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார், இந்த தாக்குதலுக்கு நாம் எப்படி பதில் சொல்வது என்கின்ற ஒரு கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அல்லது நாம் அந்த களங்களை வைத்து பார்க்கக்கூடிய செய்தியில் வைத்தியர் மிக ஒரு வளர்ச்சியான களத்தை நோக்கி முன்னேறியிருக்கிறார் என்பதை விட மக்கள் மத்தியிலே வைத்தியர் ஒரு பெரிய ஆளுகையாக மாறியிருக்கிறார் என்பது அவருடைய வாக்கு சதவீதத்தை பெரிதாக அது பெருக்கியிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் தேர்தல் ஆரம்பித்த பொழுது வைத்தியருக்கு இருந்த பரபரப்பு, அதன் பின்பு வைத்தியருக்கு ஏற்பட்ட சறுக்கல், தற்பொழுது வைத்தியர் இப்பொழுது ஒரு உச்சாணி கொம்பிற்கு சென்றிருக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிய முடிகின்றது. அங்கு பலர் வைத்தியருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நற்சான்றிதழ் வைத்தியருடைய வாக்கு சதவீதத்தை பெருவாரியாக அது வளப்படுத்தும் அல்லது பெருவாரியாக உயர்த்தும் என்பது நாம் இங்கு புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. காத்திருப்பு,
இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.